ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சிந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி இறந்ததுலேருந்து நிறைய கான்ட்ரவர்ஷியஸான நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்கள வந்து ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து யாருமே ஏன் கேர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள ஒரு வாரியராக எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஒரு உடல் உறுதியோடு வச்சுக்கிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அது சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு தீயாக பரவச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்துருக்காங்க, யாருமே அவங்களுக்கு உதவாமல் இருந்துட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ட்விட்டரில் ரொம்பவே வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனம் ஷெட்டி. எஸ், பிக்பாஸ்லேருந்தே அவங்க நிறைய வந்து சோசியல் மீடியாவில் அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட சிந்து பற்றி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால் கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சிந்து வந்து அவங்க பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். சிந்து எனக்கு ஒரு பெரிய க்ளோஸான நபர்லாம் கிடையாது, எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் தான். பட் இருந்தாலும் கூட அவங்க ஒரு போராளி அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, அவங்க உடலில் அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோவும் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேமிலியும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு சினிமாவையும் ஒரு பக்கம் கேர் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நான் போராளின்னு தான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கடைசியில் அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இறந்துட்டாங்க அப்படின்றது கேட்டிய மனசு ரொம்பவே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாண்புக புற்றுநோய் அப்படின்றது ரொம்பவே வந்து காமனாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக நம்ம யாராவது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம், அது மட்டும் இல்லாமல் விதி, இது ரெண்டு மேலேயுமே பெரிய நம்பிக்கை இருக்குது. அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுரும். நம்ம போயிட்டுருக்க பாதையே மாற்றி விட்டுரும். அந்த பாதையை மாறி வழி தவறி போன ஒரு நபர் யார் அப்படின்னா சிந்து. இப்போ அவங்க வழி தவறி மட்டும் போகாமல் அவங்க உயிரே தவறி அவங்களும் வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சோகத்தை தான் அளிக்குது. ஸோ இதுமாரி வந்து யாருக்கும் நடந்துடக்கூடாது. தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களை கண்டிப்பாக தமிழ் சினிமாவோ வேறு எதனா ஒரு சினிமாவோ தான் அவங்களை காப்பாற்றணும். அவங்க அந்த சினிமாவை காப்பாற்ற உள்ளே வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த சினிமா அவங்கள காப்பாற்றாமே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இப்போ சனம் ஷெட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே மூலமாக அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் நிறைய பேர் ரீட்வீட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் வந்து இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய காதலில் விழுந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கைகள் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிந்துக்கு நடந்தது இன்னொரு வாட்டி எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கூடாது, இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றிலாம் என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.